தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றாக இருக்கக்கூடிய பிரதான அணி தமிழ் மக்கள் தேசிய கூட்ட போராளிகள் இரகசிய கூட்டங்களை நடத்துவது போல சில வீடுகளிலே தனியார் வளவுகளிலே சந்திப்புகளை நடத்துகிறார். முட்டிக்காலில் நிற்பது போல செய்திருக்க முடியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எதுவுமே இல்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைந்து இன்னும் ஒரு பலமான கூட்டணியா. இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் களம் 2020. தமிழன் 24 நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் 2020 எங்களுடன் இணைந்திருப்பவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் யாழ் மாவட்ட வேட்பாளருமான எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள். வணக்கம். உங்களுடைய கட்சியின் கள நிலவரம் எவ்வாறு இருக்கு? ஆம், கள நிலவரத்தை பொறுத்தளவிலே முதலிலே தமிழன் 24 நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கும் நேர்காணல் நடத்துபவர்களுக்கும் இந்த ஒளிப்பதிவிலே கடமையாற்றுவர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்ட அன்றே நாங்கள் ஆக குறைந்தது ஒரு ஆசனத்தை பெறுவோம் 100% என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என்னுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றாக இருக்கக்கூடிய பிரதான அணி தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என்ற ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருந்தது. இதை பொறுத்தளவிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் எங்கள் மீது சீற்றம் கொண்டார்கள். தாங்கள் இரண்டாவது இடத்தில் இருப்பதாக நினைத்தவர்கள் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டதாக. ஆனால் இப்பொழுது கடந்த மாதம் அளவிலே மீண்டும் தேர்தல் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டதை தொடர்ந்து ஜூலை முதல் வாரத்திலிருந்து குறிப்பாக தபால் மூலம் வாக்குகள் நடைபெற்றதிலே தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி முன்னிலை வைத்திருக்கிறது என்ற செய்தி பல இடங்களிலிருந்து மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலே உத்தரப்பிரதேச மாநிலத்தைப் போல யாழ்ப்பாணம் எங்களுடைய தமிழர் தாயகத்தினுடைய கலாச்சார தலைநகராக இருந்தாலும் அரசியல் நடவடிக்கைகளை தீர்மானிக்கின்ற ஒரு தலைநகரமாக எங்களுடைய தாயகத்தின் தலைநகராக திருகோணமலை இருந்தாலும் இந்த நடைமுறை அரசியலிலே அரசியல் நடவடிக்கையை தீர்மானிக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தளவிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் என்பது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டங்களை உள்ளடக்கியது. இதிலே நாங்கள் 2010-2015 தேர்தல்களிலே தமிழ் மக்களுடைய மிக பெரும்பான்மையான ஆதரவை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பை ரெண்டாவது இடத்துக்கு நாங்கள் தள்ளப்போகின்றோம் தள்ளப்படுவார்களாக இருந்தால் அது மிகப்பெரிய தமிழர் அரசியலிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக அமையும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஒரு பிரதமரின் ஆதரவுடன் நடைமுறையிலே பல விடயங்களை நடத்தி சென்றவர்களால் ஏன் பல விடயங்களை சாதிக்க முடியாது போய் இன்றைக்கு அவர்களுக்கு எதிரான உணர்வு மனப்பான்மை தமிழ் மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கு. அதன் விளைவாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் பிரச்சார பொதுக்கூட்டங்களை நடத்த முடியவில்லை, பயிரங்க கருத்தரங்குகளை நடத்த முடியவில்லை. அந்த காலத்திலே நாங்கள் இயக்க போராளிகள் இரகசிய கூட்டங்களை நடத்துவது போல சில வீடுகளிலே தனியார் வளவுகளிலே சந்திப்புகளை நடத்துகிறார்கள். இந்த எல்லாமே ஏன் ஏற்பட்டது? இந்த இடத்திலே நாங்கள் சொல்லக்கூடியது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தங்களை மாற்றாக என்று நினைத்தவர்கள் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி அந்த நிலைப்பாட்டிலே வந்த காரணத்தால் ரெண்டாவது இடத்திலே நாங்கள் வந்து இப்போ முதலாவது இடத்தை நோக்கி சென்ற காரணத்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தளவிலே அவர்களுக்கு எங்கள் மீதும் ஒரு வெறுப்பு எரிச்சல் ஏற்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் சொல்லக்கூடியது புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் தாயகத்திலிருந்தும் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. மாற்றென்று சொன்னால் ஆக குறைந்தது நீங்கள் இதுவருமே சேரவில்லை. அந்த கேள்வி நியாயமான கேள்வி. அதற்கான பதிலை தமிழ் மக்கள் தேசிய முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறோம். இடையிலே முறிவுகள் ஏற்பட்டதன் பின்னரும் கூட
ஒரு 10 வேட்பாளர்களைத்தான் இந்த தேர்தலிலே ஒரு யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே நிறுத்த முடியும். அதிலே தங்களுக்கு 3 வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமா என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடால் கேட்கப்பட்ட பொழுது கூட எங்களுடைய தமிழ் தேசிய கட்சி திரு ஸ்ரீகாந்த் அவர்களை தலைவராகவும் என்னை செயலாளர் நாயகமாகவும் கொண்டிருந்த கட்சியினராகிய நாங்கள் சொல்லி அனுப்பியிருந்தோம், நாங்கள் இருவரில் ஒருவர் போட்டியிடாமல் தவிர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு இடத்தை ஒதுக்கினால் கூட அவர்கள் மூண்டை உள்ளே நுழைவதற்கு விட்டு கொடுப்புகின்ற போகையிலே, அதே போல் திரு விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கட்சி கூட 5 ஆசனங்களிலே 1 அல்லது 2 விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தை கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏனோ காரணத்தால் அதை கைவிட்டு விட்டார்கள். ஆகவே இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியும் ஒன்றாக பலமாக நின்றிருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக பாரதூரமாக தோற்கடித்திருக்க முடியும். உதாரணமாக அவர்களை முட்டுக்காலிலே நிற்பது போல செய்திருக்க முடியும். அந்த வாய்ப்பு நழுவப்படப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவர்களை தோற்கடித்து பின்தள்ளுவதிலே தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். பாராளுமன்ற தேர்தல் காலத்துக்கு இப்போ குறுகிய காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. மற்ற கட்சி இருந்தாலும் சரி, மக்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, தம்முடைய கட்சி வந்து ஒரு சந்தர்ப்பவாத கட்சி அப்படின்னு சொல்லி கூறப்படுது. இந்த கூற்று பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் குறிப்பிட்ட என்னுடைய கட்சியை கேட்கிறீர்களா? 5 தமிழ் கட்சிகளை கொண்ட கூட்டணியை கேட்கிறீர்களா? கூட்டணியை பற்றி கேட்பதாக இருந்தால் எங்களுடைய 5 தமிழ் கட்சிகளிலே திரு விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி, திரு சுரேஷ் பிரேமஜன் தலைமையிலான ஈழ மக்கள் புரட்சியர விடுதலை முன்னணி இபிஆர்ல, அதே போல் திரு ஸ்ரீகாந்த் அவர்களை தலைவராகவும் என்னை செயலாளர் நாயகமாகவும் கொண்ட தமிழ் தேசிய கட்சி, திருமதி அனந்தி சசன் அவர்களுடைய தலைமையிலே ஆன ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம், அதே போல் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்கிழப்பினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு கணேசமூர்த்தியினுடைய இலங்கை தமிழர் முற்போக்கு முன்னணி ஆகிய 5 தமிழ் அரசியல் கட்சிகள் அடைந்திருக்கிறோம். ஒரு இலக்கை நோக்கி கட்டி எழுப்புவதற்காக ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருப்பதாக அவர் தன்னுடைய நிலைப்பாட்டிலே தெரிவித்திருக்கிறார். திரு விக்னேஸ்வரன் ஐயாவை பொறுத்தளவிலே அவர் 2018 கிட்டத்தட்ட குறைய 1.5 வருடங்களுக்கு முன்னரே புதிய கட்சியை தமிழ் மக்கள் கூட்டணியை ஆரம்பித்திருக்கார். அதே போல தான் திருமதி அனந்தி சசன் அவர்களும் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தை புதிய கட்சியை 2018 செப்டம்பர் மாதத்திலே ஆரம்பித்திருந்தார் என்றால் இன்றைக்கு கிட்டத்தட்ட குறைய 2 ஆண்டுகளுக்கு 3 மாதங்கள் ஒரு 1.5 வருடத்துக்கு பின்னர் தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அதே போல் 3 கட்சிகளும் என்றால் திருமதி அனந்தசேசனுடைய கட்சி, சுரேஷ் பிரேமச்சனுடைய கட்சி நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கட்சி, அவர்கள் 2017 தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறிவிட்டார். அவர் 2017 2020 என்பது ஒரு சந்தர்ப்பவாத நடவடிக்கை அல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நடவடிக்கைகளிலே அதிருப்தி அடைந்து வெளியேறியிருக்கிறோம். எங்களை பொறுத்தளவில், தமிழ் தேசிய கட்சியை பொறுத்தளவிலே 2000 ஜனாதிபதி தேர்தலிலும் நான் சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட பொழுது திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் என்னை ஆதரித்திருந்தார். ஒரு வாக்காளர் முன்மொழிய வேண்டும் சுயேட்சை வேட்பாளர், அந்த வகையில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவுடனே என்னை முன்மொழிந்த காரணத்தால் நாங்கள் இருவரும் செலவிலிருந்தும் அதே போல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்தும் வெளியேறியிருந்தோம். மீண்டும் பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, இணைந்திருந்தோம். இப்பொழுது கூட முதலாவது தேர்தலில் கூட சரத் பொன்சாவுக்கு ஆதரவளிப்பது தவறு என்ற எங்களுடைய நிலைப்பாட்டை மறந்து சென்றவர்கள் மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியினுடைய கோபத்துக்கு ஆளானார்கள். இப்பொழுது கூட ஜனாதிபதியாக கோத்தபாய ராஜபக்சே தெரிவு செய்யப்படுவார் என்று தெரிந்து கொண்டும் மாற்று அணியாக சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு கொடுத்ததன் மூலம் இன்றைக்கு அடுத்த பக்கத்திலே கோபத்துக்கு ஆளாக இருக்கார். அதே போல் போர்க்குற்ற விசாரணைகள், இனப்படுகொலை விசாரணைகளை மறைமுகமாக மூடி மறைப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் அமையும் என்ற காரணத்தால் தான் நாங்கள் விரும்பியோ விரும்பாமல் ஒரு சிங்களவர் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட போகிறார். ஆகவே அவரை தெரிவு செய்ததன் பின்னர் பெண் போட்டிட்டால் அவர் அல்லது அவளையோ அல்லது திருவோ திருமதியை வெற்றி பெற்றவன் பின்னர் அந்த ஜனாதிபதியுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதை விடுத்து இவர்கள் எதையுமே சொல்ல தயாராக இல்லாதிருப்பவர்களுக்கு நாங்களாக சென்று மண்டியிட்டு
ஆதரவை கொடுப்பது என்பது எங்களுடைய தமிழ் மக்களுடைய இவ்வளவு காலம் நடைபெற்ற விடுதலை போராட்டத்திலே 100,000 மக்களையும் 50,000 மேற்பட்ட மாவீரர்களையும் வீரமரர்களையும் இழந்துவிட்டு நாங்கள் வாறு சரணாகதியை நோக்கி செல்வது தவறானது என்பது எங்களுடைய அந்த அடிப்படையிலே எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு புரிந்துணர்வின் அடிப்படையிலே ஒரு கூட்டணிக்கு கூட்டுக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டு ஒரு திட்டவட்டமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எதுவுமே இல்லை. வெறும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தேர்தல் நேரத்தில் செய்யப்படும். அது இலங்கை தமிழரசு கட்சியோட தேர்தல் சின்னத்தை தான் பாவிப்பார்கள், அந்த பெயரை தான் பாவிப்பார்கள். இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்தை தான் பாவிக்கிறார். நாங்களை பொறுத்தளவில் இது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என்பது இந்த பரந்துபட்ட கூட்டணிக்கான பெயர் சின்னம். வேண்டுமென்றால் எதிர்காலத்திலே இபிஆரில் இதுக்கு இந்த முன்னணி இந்த கூட்டணி பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் இபிஆரில் தங்களுடைய பெயரை மீண்டும் இபிஆரில் வந்து செல்ல முடியும், அவர்களை இன்னொரு சின்னத்தை எடுக்க முடியும். அப்போ இந்த வகையிலே பல சிறப்பு அம்சங்களை கொண்டு ஒரு தெளிவான வழிபெறப்படம் ரோட் மேப்பை வைத்து கொண்டு தான் நாங்கள் இதிலே செல்கின்றோம். அப்படி என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே 4 கட்சிகள் இருந்தன, அப்புறம் 3 வந்தது, 5 வந்தது, இப்பொழுது 3 இருக்குன்னா அது சந்தர்ப்பவாத கூட்டணியாக இல்லை. அதுவே அவர்கள் நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கார். அவர்கள் அதிலே சந்தர்ப்பவாதம் என்றால் தெலவும் பிளட்டும் விட்டுட்டு போகிற எங்களுக்கு வழி இல்லை என்று நினைக்கிறார்கள். அது ஒரு சந்தர்ப்பவாதம் தானே. அப்படி என்றால் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தங்களை 24 கேரட்டன்னு நினைக்கிறார்கள். அப்படி 24 கேரட்டன்னு நினைத்தால் அது அவர்களுடைய தவறு. ஒரு விடயத்திலே பொதுவான வேலை திட்டத்துக்கு வர வேண்டும். நான் சொல்லுவேன், தமிழருடைய பாரம்பரிய திருமண பாரம்பரிய வைத்து பார்த்தால் ஏன் ஒரு பெண்ணுடைய கழுத்திலே தாலி பொன்னால் பவுனால் செய்யப்படுகின்ற என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும் எங்களுடைய மக்கள். அந்த பவுன் ஒரே ஒரு உலகத்து என்ன தாக்கம் புரியும், அரச நீர் என்றதிலே தங்க பவுன் கரையும். ஆகவே ஒரு பெண் ஒருவருடன் தான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற உயர்ந்திய தத்துவத்தில் அடிப்படையில் தங்க பவுனால் தாலி அணிவிக்கப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் அதைவிட அதிகம் விலை கூடிய உலோகம் இருக்கிறது பிளாட்டினம். ஏன் பிளாட்டினம்னா பிளாட்டினம் எதுடனும் தாக்கம் புரியாது. இப்போ அவர்கள் பிளாட்டினம் போல் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பிரயோசனம் இல்லாத நடவடிக்கை போல செல்ல போகிறது. ஆகவே தாங்களை 24 கேரட்டன் இல்லை, 22 கேரட் இல்லை, அவர்களை பொறுத்தளவிலே அவர்கள் போர் முடிவடைந்ததன் பின்னர் இந்தியாவிலிருந்து வருகை தந்த எம்கே நாராயணனை சந்தித்திருக்கிறார்கள். இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் வெளிவகார செயலாளர் சங்கர் மேனனை 22 சம்பந்தனையா தலைமையிலே திரு கஜேந்திரகுமார் சந்தித்திருக்கிறார். இந்தியாவுக்கு நன்றி சொல்லவா அவர்கள் சென்றார்கள். திரு கஜேந்திரகுமாரை பார்த்து கேட்குறோம், ஏன் ஜூன் மாதம் டெல்லிக்கு போனீர்களே 2009 ஜூன் மாதம் முதல் வாரத்திலே, அப்பொழுது கூட நான் சென்னை விமான நிலையத்தில் என்னை விமானத்தை அனுமதிக்க மறுத்தார்கள். நான் ஒரு ராஜேந்திர கடவுச்சீட்டை பறிச்சிருக்கேன், எனக்கு ஒரு நாள் விசாவை கூட தருவதற்கு நான் 12 போராடித்தான் ஒரு நாள் 24 விசாவை எடுத்தேன். அந்த நேரத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது கூட அவரது அலட்சியப்படுத்தி சென்றார். அப்படி என்றால் நன்றி தெரிவிக்கவா புதுடெல்லிக்கு வந்தார். இதே போல் சரத் பொன்சாவுக்கு ஆதரிப்பதா இல்லையான்ற கூட்டத்தை 18 எம்பிக்கள் கொண்ட கூட்டம் கூட்டப்பட்ட பொழுது ஜனவரி மாதம் 6 2010 அந்த தேர்தல் 26 ஜனவரி நடைபெற இருந்தது. நியமன பத்திரங்கள் டிசம்பர் மாதம் 17 தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்திலே என்னையும் சம்பந்தனையாக கலந்து கொள்ள அனுமதித்தார். ஏனென்றால் நான் ஒரு சுயேட்சை வேட்பாளர். சம்பந்தனையாக சொல்லியிருக்கணும், தம்பி சிவாஜிலிங்கம் நீங்கள் கட்சி கட்டுப்பாட்டே கூட்டணி கட்டுப்பாடு மீறி இருக்கிறீர்கள், உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்க முடியும். ஆனால் என்னை கலந்து கொள்ள அனுமதித்தார். நான் கொண்டு வந்த பிரேரணை மஹிந்த ராஜபக்சவை ஆதரிக்கக்கூடாது என்பது ஒரு மனதாக ஏக மனதாக 18 பேரும் ஏற்றுக்கொண்டோம். அதே போல தான் சரத் பொன்சாவை ஆதரிக்கக்கூடாது நான் கொண்டு வந்த பிரேரணைக்கு வழிமொழியப்பட்ட பொழுது ஆமோதிக்கப்பட்ட பொழுது விவாதத்துக்கு விடப்பட்டு 10 பேர் சரத் பொன்சாவை ஆதரிப்பதென்றும் 4 பேர் அந்த கூட்டத்திலே சமூகிக்கவில்லை. திரு கனகரண்டம் அவர்கள் 4 மாடியிலே வைக்கப்பட்டிருந்தார் வன்னி எம்பி. அதே போல் திருவாளர்கள் ஞானந்தமூர்த்தி சந்திரநேரு ஆகியோர் லண்டனிலே இருந்தார்கள். திரு கனகசபை ஐயா மட்டக்களப்பு எம்பி சென்னை அப்பரவிலே சுயினமாக இருந்தார். 18 8 பேர் திறவை சேர்ந்த 4 பேர் திருவாளர்கள் ஸ்ரீகாந்தா செல்வம் அடைக்கலநாதன் வினோத் நாகராஜலிங்கம் நான். அதே போல் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராஜா கஜேந்திரன் திருமதி பத்மினி சம்பர்நாதன் மௌனியா எம்பி கிஷோர் அவர் அந்த இவருடைய அணி அல்ல. 8 பேர் நாங்கள் எதிர்த்து வாக்களித்தோம் சரத் பொன்சாவை ஆதரிக்க முடியாது என்று.
ஆகவே அது அவ்வாறு நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் நான் சம்பந்தனையாக பார்த்து சொன்னேன், ஐயா 22 உனக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை, 10 ஐயா 20 நித்திர கொள்ளவில்லையோ என்னவோ தெரியவில்லை. ஊடகவியலாளருக்கு நான் நள்ளிரவிலே இந்த செய்தியை சொன்னேன், 10 மட்டும் இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. காலையிலே என்னை பல ஊடகவியலாளர் தொடர்பு கொண்டு சொன்னார்கள், ஐயா 10 மட்டும் என்றேன், சம்பந்தரையா தலைமையிலே பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலே பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கேன், நேரலையாக வந்து கொண்டிருக்கேன், பாருங்கள் தொலைக்காட்சியை போட்டு லைவாக வந்து கொண்டிருக்கிறது, போட்டால் 13 பேர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். டெலோனுடைய தலைவர் சிறு செல்வம் அடைக்கலநாதன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், திருமதி பத்மினி சிதம்பரம். நான் கேட்க விரும்புகிறோம், திரு கஜேந்திரகுமார் அவர்களை உங்களுக்கு தேசம் 2 தருவென்று தருவதாக சரத் பொன்சுகா சொன்னார். அதுவே மற்றவர்களே, நீங்கள் முதலமைச்சர் ஆக இருந்த விக்னேஸ்வரன் ஐயா மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளையும், அவர் கொள்கையில் நேர்மை இல்லை வளைவு சொல்லி என்று சொல்லுகின்றவர்கள், தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் தெளிவாக 2 விஷயங்களை சொல்லியிருக்கோம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்த இனப்படுகொலை போர்க்குற்றங்களுக்கு எடுத்து செல்வோம், அதில் தண்டனை பெற்று கொடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிவாரணம் பெற்று பரிகார நீதியாக ரெமெடியல் ஜஸ்டிஸாக பல நாடுகளிலே வாக்கெடுப்பு நடைபெற்றிருக்கிறது. சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தி வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய அவருடைய அபிலாசைகள் என்ன, விருப்பம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் துணிச்சலாக வைத்திருக்கோம். இதை எந்த அரசியல் கட்சியும் செய்யவில்லை. இலங்கைக்குள்ளே தீர்வு இல்லை. இலங்கைக்குள்ளே நாங்கள் இலங்கை அரசாங்கத்தோடு பேசுவதாக இருந்தாலும், விடுதலை புலிகள் கூட பேசுகின்ற பொழுது 6 சுற்று பேச்சுவார்த்தைகளும் நோர்வே மத்தியஸ்தத்துடன் வெளிநாடுகளிலே தான் நடைபெற்றது. அவை நாங்கள் மீண்டும் திருப்பி உள்ளே வந்து ட்ரை பண்ணி பிழைச்சி போச்சு. திருப்பியும் பிழைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? இல்லை. பிழைத்தால் அதை அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்க்க வேண்டும், ஒரு மருத்துவரிடம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். சுகம் கிடைக்கவில்லைன்னா மருத்துவரை மாற்றுவோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உங்களோட இதே கூட்டணி வந்து தொடர்ந்து இயங்குமா? அதாவது மாகாண சபை தேர்தலையும் இதே கூட்டணி தான் போட்டியிடுமா? இதை விட இன்னும் பலமான இன்னும் ஒரு சில கட்சிகள் எங்களுடன் இணைந்து நாங்கள் பலமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய பலவீனமானது அல்ல. நாங்கள் விரும்புகின்றோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைந்து இன்னொரு பலமான கூட்டணியாக, பரந்துபட்ட கூட்டணியாக மாறினால் அது தமிழ் மக்களை பொறுத்தவரை அது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து.